தலைப்புச் செய்திகள். முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பேயின் 4வது ஆண்டு நினைவு தினம். குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் மரியாதை. சுதந்திர தின உரையில் பிரதமர் நரேந்திர மோடி கூறியதைப் போன்று பொற்கால இந்தியாவை உருவாக்க நாட்டு மக்கள் உறுதியேற்க வேண்டும். உள்துறை அமைச்சர் அமித்ஷா. பீகார் மாநிலத்தில் அமைச்சரவை விரிவாக்கம். 31 அமைச்சர்களுக்கு ஆளுநர் பகு சௌஹான் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். ஜம்மு காஷ்மீரின் பகல்காம் ஆற்றுப்படுகையில் இந்தோ திபெத்திய படையினரை ஏற்றிச் சென்ற வாகனம் கவிழ்ந்து விபத்து. 6 வீரர்கள் உயிரிழப்பு. மீட்பு பணிகள் தீவிரம். இரண்டு நாள் பயணமாக இன்று புதுதில்லி செல்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோரை நேரில் சந்திக்கிறார். தமிழ்நாட்டில் பொறியியல் தரவரிசை பட்டியல் வெளியீடு. வரும் 20 தேதி முதல் கலந்தாய்வு நடைபெறும் என உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அறிவிப்பு. இலங்கை கடற்பகுதியில் பாதுகாப்பை வலுப்படுத்த டோர்னியர் விமானத்தை பரிசளித்தது இந்தியா.